ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கம்பு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். கம்பு வந்து ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 50 கிராம் எடுத்து ஊற போட்டு பாருங்கள். ஊற போட்டு வடிச்சிட்டேன். காலையில் ஊற போட்டு சாயங்காலமாக எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி வச்சிடலாம். நல்லா முளை வரணும். அந்த அளவுக்கு நம்ம கட்டி அந்த பாத்திரத்துலேயே நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் எடுத்து அந்த கிண்ணத்துலேயே நம்ம வச்சிடலாம். ஒரே நாள்னால் கொஞ்சமாக முளை போகிறோம். நல்லா முளைப்பு வேணால் ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் 2 நாளைக்கு வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் 2 நாள் கழித்து எடுத்து பார்த்துருக்கேன். ரொம்ப எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள்னால் கொஞ்சம் முளைப்பு தான் வரும். 2 நாள்னால் நல்லா முளைச்சி நீள நீளமாக இருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம இது கூட நம்ம என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 துண்டு தேங்காய். இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 3ம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன ஜாரில் போட்டால் நல்லா அரைப்படும். இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வடிகட்ட வேண்டியதுதான். கம்பு ஜூஸ் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ தேவையோ, 50 கிராம் எடுத்தாலே ஒரு 4-5 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வடிகட்டிடணும். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த சக்கெல்லாம் நம்ம செடிகளுக்கு போட்டால் நல்லா உரமாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை ஒரு டம்ளரில் ஊற்றி சேவ் பண்ணலாம். அவ்வளோதான். 4 டம்ளர் 4 பேர் குடிக்கலாம். 50 கிராம் கம்பு எடுத்துக்கிட்டோம்னா அது முளைக்கும் போது நிறைய கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பராக கம்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கம்பு ஜூஸ் ஈஸியான மெத்தடில் பார்த்தாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், பாய்.